இனிமேட்டு ஒரு சோலார் பேனல் நீங்க வாங்குறதுனா அது கண்டிப்பாக டாப்கான் டெக்னாலஜியா வாங்கிக்கோங்க. டாப்கான் டெக்னாலஜி, டாப்கான்ல, டாப்கான் டெக்னாலஜில அப்படிதாங்க எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது பழசாயிடுச்சுங்க. ஆமாங்க, 2026 எட்ரோஜங்ஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு. இதுதான் அந்த எட்ரோஜங்ஷன் பேனல், 730 watts, ஒரே சோலார் பேனல். கஸ்டமர் ஒரே ரெக்கமெண்ட், மாடி கம்மியாக இருக்குது, எனக்கு 13.5 kW இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் அழகாக பண்ணி கொடுங்க டானினாரு. நான் சோலாருக்கு வந்து 5,50,000 கொட்டேஷனும், ஃபேப்ரிகேஷனுக்கு 2 lakhs கொடுத்து இந்த ஐட்டில் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ரெக்கமெண்ட் சொல்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் மாடியே இருக்குது. அதுக்கப்புறமா லிஃப்ட் அங்கே வந்துடுச்சு, அதுக்கப்புறமா டேங்க்கு. ஒரு 15 feet ஹைட் இருக்கிறதுனால நான் 15 feet ஹைட்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ் ஒர்க் பண்ணி அழகாக மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஸோ எட்ரோ ஜங்ஷன் பேனல் இதுதான், மேலே ப்ளூ கலரில் இருக்கும், கீழே பிளாக் கலரில் இருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாகவே எட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜி பற்றி தான் கிளியராக சொல்லி தரப்போகிறேன். இதில் எந்த ஒரு பிராண்டை பற்றி பேச போகிறதில்ல, இந்த டெக்னாலஜி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பைஃபேஸில் எட்ரோ ஜங்ஷன் தான் ஃபஸ்ட்டு வாட்டி. ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன். உங்கள் வீட்டுக்கும் சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு நான் சொல்லலையே, இதுதான் உதயம் தேட்டர். ஃபஸ்ட்டு இது உதயம் தேட்டராக இருந்தது, ஆனால் இப்போ அதை உடைச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. உங்களுக்கு அந்த பில்டிங் ஞாபகம்னா இந்த பில்டிங் உங்களுக்கு ஞாபகம்ல அங்கே பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் அசோக் நகர் பில்லர் அந்த சிக்னல் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம், நாங்கள் சென்னை மட்டும் தான் பண்ணுறேன். என்னோடய சேனல் பார்ட்னர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ மட்டும் இல்லை, 2026 ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்று யாரு? விக்ரம் சோலார். என்னண்ணே வாரி கேட்டீங்களா, இந்த ரெண்டு பேருக்கோட தான் போட்டியே. ஸோ இந்த 2026 எட்ரோ ஜங்ஷனில் யார் ஃபஸ்ட் வர போகிறாங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எட்ரோ ஜங்ஷன் பேனல். ஒரு எட்ரோ ஜங்ஷன் பேனல் பற்றி கிளியராக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாலிகிறிஸ்டலின், 2016 அந்த டைமில் பாலிகிறிஸ்டலின் நல்லா இருந்தது. அப்புறம் 2018 2022 வரைக்கும் மோனோ கிறிஸ்டலின் இருந்தது, அப்புறம் மோனோ பர்க் இருந்தது, ரெண்டுமே ஒரே டெக்னாலஜி தான். அதுக்கப்புறமாக 2025 ஃபுல்லாக ரூல் பண்ணுது டாப்கான் டெக்னாலஜி தான். பட் 2026 அப்புறமா, இதுக்கப்புறம் எந்த சோலார் டெக்னாலஜி நம்ம வேர்ல்டை ரூல் பண்ண போதுன்னா அது எட்ரோ ஜங்ஷன். இதுதான் HJT எட்ரோ ஜங்ஷன். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. 2021 நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க இங்கே போடுறோம் பாருங்கள். அப்போ வந்து REC என்ற பிராண்டும் பேனாசானிக் பிராண்டு தான் எட்ரோ ஜங்ஷனில் இருந்தாங்க. இப்போ எல்லா பிராண்டும் வந்துட்டாங்க. இதில் முக்கியமான ஒரு பிராண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா ரிலையன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி பற்றி கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிராண்ட்லாம் இருக்காங்க, என்னென்ன ரேட்டுன்னு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட், வாட் இஸ் எட்ரோ ஜங்ஷன்? நீங்கள் எந்த ஒரு சோலார் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து மோனோ கிறிஸ்டலின், அதாவது ஒரே செல்லில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு செல்லு தான் இங்கே இருக்கும். பட் அதுவே நீங்கள் எட்ரோ ஜங்ஷன் வந்தீங்கன்னா அது வந்து ஒரு சாண்ட்விச் மாடல்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச்சில் பர்கருக்கு மேலே சீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர். அதே மாதிரி இதில் வந்து 3 layers இருக்கும். பட் எட்ரோ ஜங்ஷன் தவிர மற்ற எந்த டெக்னாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரே லேயர் தான் இருக்கும். ஸோ இருக்கிற பேனல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி ஒரு பேனலில் சோலார் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். 8 feet இன் லென்த், 4.7 feet பிரெத், சரிங்களா? இதில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கணும். இதுக்கப்புறம் பேனல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி வாட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணோம், அப்போ தான் எட்ரோ ஜங்ஷன் உள்ளே வராங்க. எந்த ஒரு சோலார் டெக்னாலஜி இருந்தாலும் அது சோலார் செல்லை மட்டும் தான் குறிக்கும். மோனோ கிறிஸ்டலின், கிறிஸ்டலின்னா ஒரே செல்லானது. எட்ரோ ஜங்ஷன் அப்படி இல்லை, சாண்ட்விச் மாடல். 3 layers இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் தின் ஃபிலிம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 மெலிசாக இருக்கும். ஒரு சோலார் செல்லில் 1/10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோலார் செல்லில் வந்து 10 pixels, அது ஒரு பகுதி தான் தின் ஃபிலிம் டெக்னாலஜி. அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணும், நல்லா அப்சர்வ் பண்ணும் தின் ஃபிலிம் டெக்னாலஜி. அதேமாதிரி அது பாஸும் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கு. ஸோ அப்சர்வ் பண்ணும், பாஸும் பண்ணும். ரெண்டாவது லேயர் சோலார் செல், இதுதான் கிறிஸ்டல், சரிங்களா? இந்த செல்லை வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா 3rd layer இருக்கும், அதுவும் தின் ஃபிலிம் டெக்னாலஜி. ஸோ தின் ஃபிலிம் டெக்னாலஜி, சோலார் செல், மறுபடியும் தின் ஃபிலிம் டெக்னாலஜி, இந்த 3 layers அப்படியே கிளப் பண்ணி இந்த இடத்துல வைப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் எட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜி, சரிங்களா? எட்ரோ ஜங்ஷன் சோலார் செல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 cell, இந்த 3 sandwich மாடல் வச்சு இங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்கிறேன். நம்ம இந்த இப்போ வெயில் நல்லா அடிக்குது இதான், சரிங்களா? இந்த வெயில் நம்ம பூமிக்கு வந்தோடனே மோஸ்ட் ஆஃப் த வெயில் அந்த வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், சரிங்களா? பட் இது வந்து இதுக்கு விதை வழக்கு இல்லை, இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி இது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா இது எஃபிஷியன்சி நம்ம 100% கொண்டு வந்ததுனால கொண்டு வர முடியாது. ஏன்னா இதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், நீங்கள் எந்த ஒரு சோலார் செல் எடுத்துக்கிட்டாலும். பட் அங்கே தான் எட்ரோ ஜங்ஷன் உள்ளே வராங்க. நீ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால தான் நீ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியல,
நான் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சோலார் செல்க்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் டெக்னாலஜியை வைக்கிறாங்க. அது என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும் சன்லைட்டை. அதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், அது சோ கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி வெளிச்சிருக்கல அந்த சன்லைட்டு, அது இந்த சோலார் செல் மேலே ஃபுல்லாக படும். சோலார் செல் சொல்ல வேணாம், தின் ஃபிலிம் டெக்னாலஜியே ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணும்போது சோலார் செல் சொல்ல வேணாம், இது அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த சோலார் செல் தாண்டி மீதி கரண்ட்டு பின்னாடி போகும், மீதி வெளிச்சம் பின்னாடி போகும் பார்த்தீங்களா, அதை கூட சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை விடக்கூடாதுன்னு சொல்லி மூணாவது ஒரு லேயரை வச்சு அந்த லேயர் பேர் தான் மறுபடியும் தின் ஃபிலிம் டெக்னாலஜி, அதை வச்சு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் தின் ஃபிலிம் டெக்னாலஜியும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம் வெளிச்சத்தை உறிஞ்சி, ரெண்டாவது லேயர் ஆகிய சோலார் செல் அதிகமான கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏன்னா இதுதான் முக்கியமானது. மீதி கரண்ட்டு மீதி வெளிச்சம் பின்னாடி போகுது பார்த்தீங்களா, அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் மூணாவது லேயர் தின் ஃபிலிம் டெக்னாலஜி வச்சு அதுவும் அப்சர்வ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்படி தான் இருந்தது 2021 வரைக்கும். இப்போ 2026 என்ன பண்ணாங்கன்னா, 2021 வந்து பேர்க்குன்னு தான் இருந்தது, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேர்க்கு இருக்கும் பைஃபேஷியல் பேனலில் போகல. இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ தான் பைஃபேஷியல் வந்துச்சுல நம்ம ஹெட்ரோஜங்ஷனே இது பண்ணணும்னு சொல்லி மூணு லேயர் வச்சுட்டு அப்படியே பைஃபேஷியல் பின்னாடி வச்சுட்டாங்க. ஸோ பேர்க்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மூணு லேயரும் ப்ரொடியூஸ் பண்ணோம் கரண்ட்டை. அதுக்கப்புறமா வீட்டு மாடி மேலே ஒயிட் டெயில்ஸ் போட்டு மீது சூரியன் வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கரண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் பைஃபேஷியல் பக்கமாக சோலார் செல் பேனல் பின்னாடி பைஃபேஷியலில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதனால தான் மற்ற எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் இந்த அளவுக்கு எஃபிஷியன்சி வராது. அதனால தான் ஹெட்ரோ ஜங்ஷன் வந்து அந்த மூணு லேயர்லையும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, மீதி வெளிச்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாமல் மாடி மேலே சூரியன் வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது மூலிமா சோலார் பேனல் பின்னாடி இருக்கிற பைஃபேஷியலையும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டாப்கானுக்கு மேலே ஒரு 2800 ரூபாய் நினைக்கிறேன் இந்த பேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படி தான் வாங்கினோம் நாங்கள். வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமான அவுட்புட் கிடைக்கும். ஸோ டெக்னாலஜி வைஸ் நீங்கள் அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இனிமேட்டு 2026 அப்புறமா ஹெட்ரோ ஜங்ஷன் சென்னை தமிழ்நாடு இல்லை இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இதை ரூல் பண்ண போது. பட் இப்போ கூட சொல்கிறேன், நம்ம ஊர் வெயிலுக்கு டாப்கானே ரொம்ப 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 அதிகம், மோனோ கிறிஸ்டலின் அதிகங்க. டாப்கான் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்க்காக கொண்டு வந்தாங்க, பட் நம்ம ஊர் வெயிலுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இந்த பேனல் யாருக்குன்னா, எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே நாங்கள் வந்து டாப் எண்டை தான் வாங்குவோம், இந்த லோயர் எண்டே கிடையாது, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது அவுடேட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பேனல் வாங்கலாம். பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்க இந்த பேனல் வாங்கலாம். மாடி ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த பேனல் வாங்கலாம். ஏன்னா இந்த பேனல் வந்து 700 வாட்ஸ்லேயும் இருக்குது, 730 வாட்ஸ்லேயும் இருக்குது. இது 730 வாட்ஸ், ரிலையன்ஸில் 700 வாட்ஸ்னு நாங்கள் பார்த்தோம், அதுவும் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க. பட் டெக்னாலஜி எல்லாமே ஒன்று தான், ஹெட்ரோ ஜங்ஷன் மூணு லேயர் ப்ளஸ் பைஃபேஷியல். ஸோ நாங்கள் இப்போ தான் அவுட்புட் செக் பண்ணோம், ஒரு 6.6 வரைக்கும் எனக்கு டச் ஆச்சு. பட் நான் இது எங்கேயுமே சொல்கிறதில்ல, நான் எப்பவுமே 5 யூனிட்ஸ் தான் சொல்வேன். பட் இப்போதைக்கு நாங்கள் 6.6 டச் ஆச்சுன்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறமா ஏப்ரல் மேல கத்திரி வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நான் மறுபடியும் இதை செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இனிமேட்டு நீங்கள் ஒரு சோலார் டெக்னாலஜி வாங்குறதா உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைன்னா, நான் ஏன் இதுக்கப்புறம் எந்த கஸ்டமர் இன்ஃபோன் பண்ணாலும் நான் டாப்கான் தான் சொல்லுவேன், டாப்கான் தான் என் கொட்டேஷன் கொடுப்பேன். ஏன்னா நிறைய வெண்டர்ஸ் இப்போ வந்துட்டாங்க, இப்போ நான் வந்து ஹெட்ரோஜங்ஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்களேன் என்னோட கொட்டேஷன் அதிகமாக இருக்குன்னு போயிருவாங்க. சில கஸ்டமர்ஸ் எனக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹெட்ரோஜங்ஷன் கொடுப்பான்னா நான் கண்டிப்பாக ஹெட்ரோஜங்ஷன் கொட்டேஷன் கொடுப்பேன். பட் டிஃபால்ட்டாக நான் ஹெட்ரோஜங்ஷன் பண்ணுறதில்ல, பட் நிறைய ஹெட்ரோஜங்ஷன் இப்போ நான் பண்ணிணுக்கிறேன். சில கஸ்டமர் கேட்பாங்க இந்த டெக்னாலஜிலாம் வெளிநாட்டில் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா, நான் பண்ணுவேன், கொட்டேஷன் அதிகமாக கொடுத்து பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஹெட்ரோ ஜங்ஷன் வேணால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மூணு டெக்னாலஜி மூணு லேயர், ஃபஸ்ட்டு லேயரில் கரண்ட்டு வெளிச்சம் பாஸ் பண்ணோம் ப்ரொடியூஸ் பண்ணோம், ரெண்டாவது லேயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லேயர், இதுதான் முக்கியமே, அதுதான் சோலார் செல், அதுலேயும் அதிகமான கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம், அதிகமான வெளிச்சத்தை உறிஞ்சோம், அதுக்கப்புறம் மீதி கீழே போகுது பார்த்திங்கன்னா கரண்ட்டு வெளிச்சம், அதுவும் இந்த மூணாவது தின் ஃபிலிம் டெக்னாலஜியில் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதை மூணுத்தில் மிஸ் ஆச்சுன்னா கீழே ரிஃப்ளெக்டிங் மூலியமாக அடிக்கிற வெளிச்சம் இருக்குது பார்த்திங்கனா, அதுலேயும் பைஃபேஸ்லேயும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்க பாலி கிறிஸ்டலின் மாதிரி தான் டார்க் ப்ளூவில் இருக்குது, பேக் சைடு பார்த்திங்கன்னா டாப்கான் டெக்னாலஜி மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹெட்ரோ ஜங்ஷன் பார்த்தோன்னு கண்டுபிடிங்கன்னா ப்ளூ ப்ளஸ் பிளாக், இதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் காட்டுறேன். எப்பாடா இவ்வளோ ஐட்டா? இல்லை இன்னும் அங்கே அவ்வளோ கஸ்டமர்னா சொன்னார்னா 7 அடிக்கு லிஃப்ட் இருக்கு, அதுக்கு மேல 8 அடிக்கு டேங்க் கட்டிருக்கேன், அதுக்கு மேல 16 அடியில் சோலார் பேனல் போட்டுட்டாங்க சொன்னாரு. அப்படியா? ஆ, எனக்கு எப்படியோ 16 அடிக்கு மேல சோலார் பேனல் போட்டு கொடுங்க. சரி சார், போட்டு தரேன் சார். அங்கே 8 அடி 10 அடி தான் கேட்பாங்க. என்ன சார் 16 அடி 20 அடி கேட்குறீங்க? ஆமாம், இந்த பில்டிங்கில் 20 அடியில் தான் சோலார் பேனல் வரும். சரி, பண்ணி கொடுங்க எனக்கு. பண்ணி தரேன் சார். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் கட்டுறேன். அதுதான் உதயம் தியேட்டர், முன்னே இருந்தது, அப்போ அது இடிச்சுட்டு அந்த பில்டிங் கட்டிட்டாங்க. கஸ்டமரோட ஒரே ரெக்கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10 ஃபீட்டுக்கு லிஃப்ட் இருக்குது, அதுக்கப்புறமா 10 ஃபீட்டுக்கு வந்து அந்த டேங்க் கட்டிட்டார்,
டேங்கோட நாயில் மொத்தமாக கீழே விழுது. அதனால கஸ்டமர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துறேன், அந்த டேங்க் ஹைட்டுக்கு ஈக்குவலாக போட்டு கொடுத்துருங்க, அப்போ தான் அந்த நாயில் விழுல. இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அதோட நாயில் பார்த்தோம் ஃபுல்லாக கீழே விழுந்துருது. அப்போ நான் ஃபேப்ரிகேட்டர் என்ன சொன்னால், சார் ஒரு 15 feet ஹைட்டுக்கு போட்டுடலாம், பண்ணி பண்ணால் அதோட நாயில் சுத்தமாக படாதுங்க. ஏன்னா இது வந்து 13.5 kW ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் எட்ரோ ஜங்ஷனில். ஸோ இந்த ஹைட்டுக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ton weight 2 ton weight பேனல் வரும். அதனால் ட்ரெஸ் ஒர்க் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும், ஈக்குவலாக வெயிட் ஸ்ப்ரெட் ஆகுனே. அதே மாதிரி லெக் எல்லாமே 3x3 போட்டோம், ஆர் டிப் ஜிஐ கேல்வனைஸில் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஃபேப்ரிகேஷன் மட்டும் 194,000 ஆச்சு, டிரான்ஸ்போர்ட் சேர்த்தா ஒரு 202,000 ஆயிடுச்சு. அதேமாதிரி மேலே இருக்க பேனல் பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்ரோ ஜங்ஷன் பேனல், மேலே பார்க்கும் போது ப்ளூ கலரில் இருக்கும், கீழே பைபேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரூம் தான் இன்வெர்டர் ரூம். இப்போ நாங்கள் இன்வெர்டர் ரூம் கட்டுறேன் பாருங்கள். இப்போ பில்டிங் கட்டின்னுக்கிறாங்க, கட்டி முடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நாங்கள். இங்கே பாலிகேப் இன்வெர்டர் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், 20 amps. ஏன்னா இது எட்ரோ ஜங்ஷன் பேனல், கண்டிப்பாக 20 amps இன்வெர்டர் போட்டி ஆகணுனால நாங்கள் பாலிகேப் சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே பிராண்டட் தான் பண்ணோம், பாலிகேப் ஒயர், பாலிகேப் இன்வெர்டர், எட்ரோ ஜங்ஷன் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7.5 lakhs ஆச்சு எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிராண்டடாக பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி எட்ரோ ஜங்ஷன் சோலார் பேனல் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் டீஃபால்ட்டாக நான் டாப்கான் டெக்னாலஜி தான் பண்ணுறேன். சில கஸ்டமர் கேட்பாங்க எட்ரோ ஜங்ஷன் பண்ணுறீங்களான்ட்டு, அவங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் எட்ரோ ஜங்ஷன். உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களோட சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி அழகான சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. இதுதான் அசோக் பில்லர், இது காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு இங்கேருந்து எல்லாமே கவர் ஆகும். இது சென்னை சில்க் டி நகர் தெரியுங்களா, அதுதான் சென்னை சில்க் டி நகர். அப்படியே சென்னை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும். சரிங்க, மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் எட்ரோ ஜங்ஷன் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.